2500 ஆண்டுகள் பழமையான பெருங்கற்கால கல்வெட்டம் மற்றும் கற்குவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் கம்பத்திலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள ஏகலூத்து பகுதியில் வைகை தொல்லியல் பண்பாட்டுக் கழக நிறுவனர் பாவல் பாரதி தலைமையில் தொல்லியல் ஆர்வலர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்பகுதியில் உள்ள புளியந்தோப்புக்குள் அருகருகே ஒரே தொடர் வரிசையில் சுமார் 2500 ஆண்டுகள் பழமையான 3 கல்வெட்டங்கள் 2 சிதிலமடைந்த கற்குவை இருப்பது கண்டறியப்பட்டது. அருகருகே கல்வெட்டங்களும் கற்குவைகளும் ஒரே இடத்தில் கிடைத்திருப்பது அரிதானதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். பெருங்கற்கால ஈமச்சின்னங்கள் இருக்கும் இப்பகுதியில் மக்கள் குடியிருப்பும் வாழிடம் இருந்திருக்க வாய்ப்புள்ளது என கூறும் தொல்லியல் ஆய்வாளர்கள் அரசு இந்த கல்வெட்டங்களையும் கற்குவைகளையும் ஆய்வு மேற்கொண்டு ஆவணப்படுத்த வேண்டும் என நிறுவனர் பாவல் பாரதி கேட்டுக்கொண்டார். கம்ப ஏகலூத்து பகுதிகளில் கலாய்வு மேற்கொண்டா அப்படி மேற்கொள்ளும் பொழுது இந்த இடத்துல ஒரு 3 கல்வெட்டமும் 2 கற்குவைகளும் கண்டுபிடிச்சோம். இந்த கல்வெட்டம் கற்குவைன்றது 2500 to 3000 ஆண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்த இனக்குழு மக்கள் இறந்த குழு தலைவர்களை புதைக்கிறதுக்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு வடிவம்.